நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பழக்கங்கள் பிடிச்சி போச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக பிடிச்சவங்கக்கிட்ட அதிகமாக கோவப்படுறது, நம்மக்கிட்ட பேசலைன்னா அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது. சில பேருக்கு இசை ஒரு விதமான போதையாகவும் மாறும். ஆனால் இவை எல்லாமே நம்மளுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. இதனால் நமக்கோ மற்றவங்களுக்கோ அதிக அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்கும். குறிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, போதை பழக்கம், குறிப்பாக புகையிலை பற்றி தான். ஸோ அந்த காலத்திலிருந்தே புகையிலையால் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இன்றைய காலகட்டத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நம்ம எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அவங்க சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க, புகையிலை பழக்கம் கட்டாயமாக நம்ம உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் ரொம்பவே அது கெடுத்துடும். அந்த வகையில் இன்றைக்கி தேசிய புகையிலை தடுப்பு திட்டத்தின் கீழ் புகையில்லா இளைஞர் பிரச்சாரம் நம்ம தருமபுரியில் நடந்திருக்குங்க. நம்ம தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய புகையிலை தடுப்பு திட்டத்தின் கீழ் புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சாரம், புகையிலையினால் ஏற்படக்கூடிய தீமையை குறித்து விழிப்புணர்வு பேரணி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி ஐஎஸ் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வச்சுருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் தேசிய புகையிலை தடுப்பு திட்டத்தின் கீழ் புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சாரத்தை முன்னிட்டு புகையிலையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி ஐஎஸ் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வச்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சார விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை அமைச்சர் மற்றும் துறை இயக்குநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய புகையிலை தடுப்பு திட்டத்தின் கீழ் புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சாரம் விழிப்புணர்வு பேரணிகள் இன்னைக்கு அதாவது 24/9/2024 23/11/2024 வரை தொடர்ந்து 60 நாளுக்கு நம்ம தருமபுரி மாவட்டம் முழுவதும் நடைபெற இருக்கு. இதனை முன்னிட்டு தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று புகையிலை தீமை குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஏஎஸ் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பாரதிபுரம் வரையும் சென்றடைஞ்சிருக்கு. இந்த பேரணியில் புகையிலையினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளோடு மாணவ மாணவிகள் கலந்துக்கிட்டாங்க. இதில் தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரியின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பேராசிரியர்கள், இது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.
இதே நாமெல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கிருஷ்ணா பராமரிக்கிற கல்லூரிய மாணவர் கலந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் போது உண்மையிலே நாமெல்லாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவனுக்கு தான் இந்த நன்றி சொல்ல வேண்டும் இந்த தருணத்தில். ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை தீர்ப்பதற்காக ஒரு சமுதாயத்துடைய வழித்தோன்றலுக்கு நாம் முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றோம் என்று சொல்லும் போது நாம் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய புது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்தை சார்பாகவும் மாவட்ட புகையிலை கட்டுப்பாடு மையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி.